वेलकम टू टीएनपीसी स्मॉल सार्कस चैनल गुड मॉर्निंग टू एवरीबॉडी இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th சிவிக்ஸ்ல மத்திய அரசு அந்த லெசன் பாப்போம் மத்திய அரசு வந்து பகுதி 5 ஆர்டிகல் 52 ல இருந்து 78 வரை வந்துட்டு நிர்வாகத்தை பத்தி சொல்லுது அரசோட நிர்வாகத்தை பத்தி சொல்லுது அப்படினு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து கூட்டாட்சி முறையிலான அரசை வந்து வழங்கி உள்ளனர் அப்படினு சொல்லி சொல்றாங்க இந்த கூட்டாட்சி முறைனா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா மத்திய அரசு வந்துட்டு நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அப்படினு மூணா சேர்ந்து இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க இந்த நிர்வாகத்துக்கு கீழ யார் யாரெல்லாம் வராங்க அப்படினா இந்திய குடியரசு தலைவர் துணை குடியரசு தலைவர் பிரதம அமைச்சர் அமைச்சரவை குழு அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த சட்டமன்றம் சட்டமன்றத்துக்கு கீழ சட்டமன்றம் வந்து பாராளுமன்றம் அப்படினு சொல்லி சொல்றாங்க இந்த பாராளுமன்றம் வந்துட்டு மேலவை கீழவை அல்லது மாநிலங்களவை மக்களவைனும் ராஜ்யசபா லோக்சபா இது மூணுமே ஒரே மீனிங் தான் மேலவைனாலும் மாநிலங்களவைனாலும் ராஜ்யசபானாலும் மூணும் ஒன்று தான் கீழவை மக்களவை லோக்சபா இந்த மூணுனாலும் ஒன்று தான் இந்த மாநிலங்களவையில் வந்து 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து போடுறாரு அடுத்து வந்து லோக்சபா லோக்சபால வந்து 543 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ரெண்டு பேரை வந்து ரெண்டு ஆங்கிலோ இந்தியன்ஸை குடியரசு தலைவர் வந்து போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நீதித்துறை நீதித்துறையில இருந்து இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் இந்த மூணுமே அடங்கியது தான் வந்துட்டு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மத்திய அரசு வந்து மூன்று அங்கங்களை கொண்டது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறைன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றாங்க இந்திய குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வந்துட்டு மத்திய அரசின் நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு வந்து இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்கள் அப்போ பிரசிடென்டோட நிர்வாக அதிகாரம் என்ன எந்த ஆர்டிக்கல்னு கேட்டால் 53 குடியரசுத் தலைவருக்கான தேர்தலுக்கு நிற்கிறதுக்கான தகுதி அவருக்கு வந்து வயது எத்தனை ஆயிருக்கணும்னா 35 ஆயிருக்கணும் குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர் இந்த மூணு பேருக்குமே 35 வயது தான் இந்த குடியரசுத் தலைவரோட இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு சிம்லா உள்ள ரிட்ரீட் கட்டடம் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் இது ரெண்டுமே அவரோட இருப்பிடம் தான் சொல்லி சொல்கிறாங்க இவரில் ஒன்று வந்து வடக்கிலும் மற்றொன்று வந்து தெற்கிலும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இந்த தேர்தல் எப்படி நடக்கும்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னு சொல்கிறாங்க இந்த வாக்காளர் குழுமம் அப்படின்றது யார் அப்படின்னா அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே வர்றாங்க நியமனம் பண்ணவங்க இங்கே வரமாட்டாங்க அதாவது வந்து லோக்சபாக்கு 2 பேரும் ராஜ்யசபாக்கு 12 பேரும் நியமனம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க வந்து இங்கே வரமாட்டாங்க தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்துட்டு தலைமை நீதிபதி வந்து இவருக்கு வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பதவியேற்கிறதுக்கு உறுதிமொழி செய்து வைக்கிறாரு அடுத்து வந்து இவரோட பீரியட் வந்து 5 இயர்ஸு அடுத்து வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர் பிரசிடென்ட் வந்து மீண்டும் பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிர்வாக அதிகாரம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 என்ன சொல்லுதுன்னா அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரோட பெயர்லேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ குடியரசுத் தலைவரோட பேரில் தான் எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரோட நிர்வாக அதிகாரத்தில் வந்துட்டு எல்லாமே உயர் பதவியில் இருக்க அவ்வளோ பேரையும் நியமனம் பண்ணுறது தான் இவரோட நிர்வாக அதிகாரம் ஃபஸ்ட் வந்து பிரதம அமைச்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு யார் பிரதமரோ அவங்களை நியமனம் பண்ணுறாரு அவர் அதுக்கப்புறம் அவங்களோட அமைச்சர்களை வந்து நியமனம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கான துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க அடுத்து வந்து மாநில ஆளுநர்கள் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதர நீதிபதிகள் அடுத்து வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் இதர உறுப்பினர்கள் அப்புறம் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர ஆணையர்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் தான் நியமனம் பண்ணுறாரு அடுத்து குடியரசுத் தலைவர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஒரு ஆணையத்தை வந்து நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் அவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதியான குடியரசுத் தலைவர் இராணுவப்படை கப்பற்படை விமானப்படை தளபதிகளை வந்து நியமனம் செய்கிறார் இதெல்லாமே அதாவது உயர் பதவியில் உள்ள எல்லாத்தையும் நியமனம் செய்கிறார்ல அதுதான் அவரோட நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிர்வாக அதிகாரம் வந்து அவரோட பேர்லேயே செயல்படணும்னு சொன்ன ஆர்டிக்கல் வந்து 77
அதுக்கடுத்து சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தோட ஒரு முக்கிய அங்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஆர்டிக்கல் 79. அதாவது இந்த பார்லிமெண்ட்டுன்றது வந்து லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடெண்ட் இது மூணும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 79. இது ஒரு தடவை ஒரு குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. நாடாளுமன்றம் என்பது சொல்லிட்டு ஏல வந்து லோக்சபா மட்டும், பியில் வந்து ராஜ்யசபா மட்டும், சியில் வந்துட்டு லோக்சபாவும் ராஜ்யசபாவும் கொடுத்துருந்தாங்க, டியில் வந்து லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர் இந்த மூணுமே கொடுத்துருந்தாங்க. அப்போ இது மூணுமே சேர்ந்தது தான் பார்லிமெண்ட்டு. சட்டமன்ற அதிகாரம் என்ன அப்படின்னா, புதிய கூட்டத்தொடரை வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வந்து இவருடைய உரையோடு தான் தொடங்குது. ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 2 நாடாளுமன்ற கூட்டத்தையாவது இவர் கூட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சட்ட மசோதா வந்து நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதை பற்றிய செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் எல்லா மசோதாவும் சட்டமாகும். நிதி மசோதா வந்து இவரோட முன்னாடியே இவர்கிட்ட அனுமதி பெற்றிருக்கணும். அப்படி அனுமதி பெற்றால் தான் பாராளுமன்றத்திலே அதை வந்து அறிமுகமே படுத்த முடியும். அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையின் 5 காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு இருக்குது. அடுத்து ராஜ்யசபையில் வந்து 12 பேரை போடுறாருன்னு பார்த்தோம்னா அது என்னென்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணியில் சிறந்து விளங்குறவங்கள 12 பேரை போடலாம். அது மாதிரி லோக்சபாவுக்கு வந்துட்டு 2 பேரை வந்து போடுறாங்க. மக்களவையின் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து 2 பேரை லோக்சபாவுக்கு போடுறாரு. இது வந்து ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிதி அதிகாரம். நிதி அதிகாரங்கள் வந்துட்டு மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலிருந்து குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்னரே வந்து மத்திய நிதியமைச்சர் வந்து மக்களவையில் சமர்ப்பிக்கிறாரு. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் தான் அளித்து வச்சுருக்காங்க. அவரின் பரிந்துரை என்று எந்தவித மானிய கோரிக்கையும் பெற முடியாது. அவசரக்கார நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரமும் இவருக்கு தான் இருக்குது. 5 ஒரு முறை வந்து நிதிக்குழுவினை அமைக்கிறாரு. ஆர்டிக்கல் 280 படி வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நீதி அதிகாரங்கள். ஆர்டிக்கல் 72 படி என்ன அப்படின்னா மரண தண்டனை வந்து இவரால் கேன்சல் பண்ண முடியும், குறைக்க முடியும். தண்டனையை வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு 10 தண்டனைனா அது 5 மாற்ற முடியும், இல்லை தண்டனையே இல்லாமல் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து அது வந்து இவருக்கு நீதி அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வந்து அவருக்கு எதிராக அரசியல் குற்றஞ்சாட்டு கொண்டு வரும்போது தவிர எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் மேலே ஏதாட்டும் குற்றச்சாட்டு இருந்தால் மட்டும்தான் அவர் போயிட்டு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இராணுவ அதிகாரங்கள். இராணுவ அதிகாரங்கள் வந்து மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரம் சட்டப்பிரிவு 53(2) படி வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. இவர் வந்து அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போர் அறிவிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் அவர் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ராஜதந்திர அதிகாரங்கள். இது என்னென்னா வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கவும் செய்கிறாரு. அடுத்து வெளிநாட்டுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே வந்து நடைபெறுகிறது. இது பார்த்தோம் முன்னாடியே இவரோட பேரில் தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 77 பார்த்தோமா நிர்வாக அதிகாரத்தில். நெருக்கடி நிலை அதிகாரங்கள் வந்து 352 என்னது நேஷனல் எமர்ஜென்சி. அடுத்து 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இதெல்லாம் வரும்போது இவர் தான் வந்துட்டு அறிவிப்பார். அடுத்து கேரளா மற்றும் பஞ்சாபில் வந்து அதிகபட்சமாக 9 முறை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து குடியரசுத் தலைவரோட நீக்கம். அவரை நீக்கிறதுக்கான ஆர்டிக்கல் வந்து 61. இப்போது குடியரசுத் தலைவர் மேலே வந்து நம்ம குற்றம் சாட்டணும் அப்படின்னா அவைக்கு வந்தவங்கள 1/4 வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை அவரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வந்திருக்கவங்களில் சிறப்பு பெரும்பான்மை 3/2 பகுதியினர் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோடு வந்து தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து குடியரசுத் தலைவரோட தனி சலுகைகள். ஆர்டிகல் 361(1) படி குடியரசுத் தலைவர் வந்து எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்காக அப்படின்னா தன்னோட பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என என்றதில்ல. ஏதாவது அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு யாராவது கொஷின் கேட்குறாங்கன்னா அவர் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எந்த நீதிமன்றத்துலேயும் அவர் போய் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆளுநருக்கும் இதே ஆர்டிகல் வரும். 361(1) படி வந்து அவரும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கும் கிடையாது.
இதுவரைக்கும் என்னென்ன ஆர்டிகல் பார்த்தோம், 77 வந்து அவரோட பேர்லேயே வந்துட்டு நிர்வாக அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், அவரோட பேரில் தான் ஒப்பந்தங்கள் எல்லாமே நடக்கும்னு பார்த்தோம். அப்புறம் 72 என்ன பார்த்தோம், மரண தண்டனை வந்து ரத்து செய்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குன்னு பார்த்தோம். 53 வந்து அவரோட நிர்வாக அதிகாரம், 61 வந்து அவரோட சஸ்பெண்டு. இது வந்து 361(1) என்ன பார்த்தோம்னா, அவர் எந்த நீதிமன்றத்துக்கும் தன்னோட பணி செய்கிறத சம்மந்தமாக பதிலளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரோட ஆர்டிகல் என்னென்னா 63. இப்பதவி வந்து அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. அப்போ துணை குடியரசுத் தலைவர் எங்கேருந்து நம்ம காப்பி பண்ணிக்கோன்னா அமெரிக்காவை பார்த்து. முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் முதல் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை உறுப்பினர்வதற்காகவதான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும், மாநிலங்களவையில் உறுப்பினர்வாதற்கான தகுதியை பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு மாநிலங்களவையோட தலைவராக இருப்பார்ல, அதனால் மாநிலங்களவைக்கு உறுப்பினராவதற்கான தகுதியை அவர் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அவருக்கான எலெக்ஷன் ஆர்டிக்கல் 66(1) சொல்லுது. இவருக்கும் வந்து மறைமுக தேர்தல் தான் பிரசிடெண்ட்டுக்கு மாதிரியே. இது வந்து பிரசிடெண்ட் வந்து பணித்துறப்பு இரத்தல் அல்லது பணி நீக்கம் அதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக போகிற பட்சத்தில் மாநிலங்களவையோட துணைத் தலைவர் என்ன செய்கிறாருன்னா துணை குடியரசுத் தலைவரோட பணிகளை வந்து செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரசிடெண்ட்டும் வைஸ் பிரசிடெண்ட்டும் இல்லாத டைமில் யார் வருவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த இடத்துக்கு வருவார், பிரசிடெண்டோட இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு தடவை வந்து நடந்தது எப்போனா 1969 ரெண்டு பேருமே இல்லாத டைமில் இதயத்துல்லா அப்படின்றவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம், மக்களவையில் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் வந்து பெரும்பான்மையுடன் அவர் வந்து மாநிலங்களவையில் பெரும்பான்மையோட வந்து நிறைவேற்றணும் அவரோடது வந்துட்டு. அது மாதிரி அவருக்கு தீர்மானம் கொண்டு வரதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அவருக்கு அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுனாலும் டேஸ் கேட்டால் 14 டேஸ்ன்றது தான் அதிகமாக வரும். அடுத்து வந்துட்டு மாநிலங்களவையின் தலைவராக இந்த துணை குடியரசுத் தலைவர் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுறாரு, அதனால தான் வந்து மாநிலங்களவையிலிருந்து பெரும்பான்மையோட அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா பெரும்பான்மை வேணும். லோக்சபாவில் வந்து சும்மா நார்மலாக இருந்தால் போதும், இங்கே வந்து பெரும்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரசிடெண்ட் இல்லாதப்போ இவர் துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு அவர் பிரசிடெண்டாக இருக்கார் அப்படின்னா அவர் 6 மாத காலத்துக்குள்ளே வந்து திரும்ப வந்து எலெக்ஷன் வச்சு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் அவர் வந்து 6 மாதம் மட்டும்தான் பிரசிடெண்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஓட் பண்ணுற அதிகாரம் கிடையாது. இப்போது காஸ்டிங் ஓட்னா என்னென்னா ஆர்டிக்கல் 100 படி வந்துட்டு இப்போது சேமாக இருக்குது. இப்போ 50 ஓட்டு இந்த பக்கம் ஒரு மசோதாக்கு வந்து 50 ஓட்டு இருக்குது, அந்த மசோதா வேண்டான்னு 50 ஓட்டு இருக்குது அப்படின்னா இவர் என்ன செய்யலாம்னா வேணுமா வேண்டாமான்றது இவரோட ஓட்டு வந்து டிசைட் பண்ணும். அதுதான் வந்து காஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய முடிவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. அவர் வந்து அந்த மசோதா வேணும்னு சொல்லிவிட்டும் ஓட் பண்ணலாம், இல்லை வேண்டாம்னு சொல்லிவிட்டும் ஓட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவர் யாருமே க்வெஸ்சன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிரதம அமைச்சர், ஆர்டிக்கல் 74(1) படி வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்கும் அறிவுரை வழங்குறதுக்கும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட் மினிஸ்டர் முறை என அழைக்கப்படுது. இந்த பிரைம் மினிஸ்டரோட போஸ்டிங்கும் வந்து நம்ம எங்கேன்னா இந்த வெஸ்ட் மினிஸ்டர் அசையமைப்பு ஜனநாயகபுரியிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து முதல் பிரதம அமைச்சர் வந்து ஜவஹர்லால் நேரு. பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களையும் படிகளையும் நாடாளுமன்றம் நியமிக்கிறது. அப்போ பிரைம் மினிஸ்டரோட சேலரியை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவங்க கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம், ஆனால் அவங்க 6 மாதத்துக்குள்ளே நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, உறுப்பினராக ஆயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமைச்சர் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர். அமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையிலையும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்புனா லோக்சபாவுக்கு வந்து பொறுப்புடையவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களோட கடமைகள், பிரைம் மினிஸ்டரோட கடமையை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னா 78. 77 என்ன பார்த்தோம், பிரசிடெண்டோட நேமில் தான் எல்லா இதுவும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. நிர்வாக அதிகாரத்தில் அவரோட பேர்லேயே எல்லா ஒப்பந்தங்களும் நடக்கணும்னு சொல்லி பார்த்தது வந்து 77 பார்த்தோமா. 78 வந்து பிரைம் மினிஸ்டரோட கடமைகள். அதுக்கடுத்து வந்துட்டு இவர் என்ன செய்கிறாரு, இவர் வந்து அமைச்சர்கள்லாம் சொல்கிறாரு, அந்த அமைச்சர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்கிறாரு. அடுத்து வந்து பிரதம அமைச்சரே அமைச்சரவையோட தலைவர். அதுக்கடுத்து வந்து கேபினட் கூட்டம் நடைபெறாத பொழுது வந்து பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 வந்து கலந்து ஆலோசிக்கலாம், அந்த காமனாக உள்ளது தான். பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுறாரு. அடுத்து வந்து பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர். அப்போ உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர், பெயரளவு தலைவர் யாருன்னு கேட்டால் நம்ம
பிரசிடெண்ட். சர்வதேச மாநாடுகளை காமன்வெல்த் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு ஷார்க் மாநாடுகளின் மாநாடு இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் வந்து பங்கேற்கிறார். இவர் பிரதமர் தான் எல்லா இடத்துலையும் போய் பங்கேற்பார். ஆனால் அது அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் யாரோட நேமில் போடுவார்னா பிரசிடெண்டோட நேமில் போடுவார். அடுத்து வந்துட்டு அமைச்சரவை குழு. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக, பிரதமர் உட்பட மொத்தமே லோக்சபாவில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அதில் 15% மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்க முடியும். அதை வந்து பிரைம் மினிஸ்டர் உட்பட 15% மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த அமைச்சர்களோட வகைகள், இவங்க வந்து கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க, ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபினட் அமைச்சர்கள் வந்து மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவரும் முக்கியமான முடிவு வந்து இவங்க தான் எடுக்கிறாங்க. அந்த கேபினட் அமைச்சர்கள்லாம் முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய அமைச்சரவையை பரிந்துரை செய்கிறது இவங்க தான். அடுத்து வந்து நிதி மசோதாவை அமைச்சரவையிலிருந்து தொடங்கும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோட பரிந்துரையோட மக்களவையில் அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பல்வேறு நாடுகளின் தூதர்கள் நியமிப்பதில் அமைச்சரவை வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த ராஜாங்க அமைச்சர்கள் இவங்க வந்து பொறுப்பு அமைச்சராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்திலேருந்து கலந்து கொள்கிறாங்க. இந்த இணை அமைச்சர்கள் யார் அப்படின்னா, கேபினட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவங்க வந்து உதவி பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இவங்க இருக்காங்க. இந்திய நாடாளுமன்றத்துக்கு அப்புறமா உள்ளதை செகண்ட் பார்ட்டாக பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.